क्वेश्चन வந்து क्वेश्चन நம்பர் 4 எக்சர்சைஸ் 5.88 1 வந்து क्वेश्चन நம்பர் 4 இப்போ இங்க வந்து என்ன பண்ணுவோம் எக்சர்சைஸ் கொடுத்து வகை கொடுங்க எக்சர்சைஸ் கொடுத்து இங்க வகை கொடுங்க இந்த மாதிரி எழுதுறது கொஞ்சம் டைம் ஆகுது அதனால டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கிறது கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கல இது மாதிரி எழுதணும்னா ரொம்ப டைம் ஆகுது ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x இது என்ன ஆச்சுன்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த அப்போ இங்கே என்ன வரும் இந்த dx வரும் பை இங்கே என்ன இருக்கு தீட்டான்னு இருக்கு இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நாட் வித் ரெஸ்பெக்ட் டு x இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா ஆரத்துல எக்ஸில் தீட்டா இருக்கு ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பை டூ தீட்டா டி கொடுத்து ஏ பிராக்கெட் தீட்டானுடைய டிஃபரன்ஷியேஷன் 1 டி ஆஃப் எக்ஸ்னுடைய டிஃபரன்ஷியேஷன் 1 சிமிலர்லி டி ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்ப இந்த டிவிஷன் சாரி 1 மைனஸ் சைன் தீட்டா ஏதோ வரும் காஸ் தீட்டா தென் அவ்வளவுதான் இப்போ இதில் வந்து நமக்கு டி ஒய் ஒய் இங்கே என்ன இருக்கு தீட்டா இருக்கு ஸோ டி தீட்டா ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் 1 என்ன ஆகிடும் 0 பிகாஸ் டி ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 எக்ஸ் தீட்டா இருக்கிற வேற வேறு நம்பர் வந்தால் அது வந்து 0 அப்படின்னு தான் மைனஸ் காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவை வகைப்படுத்தினா கிடைக்கக்கூடியது மைனஸ் சைன் தீட்டா ஸோ ஏ பிராக்கெட் மைனஸ் மைனஸ் பிளஸ் சைன் தீட்டா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிஎக்ஸ் ஓகேவா அப்போ எல்லா சதவீதமே இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சதவீதமே நீ கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் டிஒய் இந்த இடத்துல டிஎக்ஸ் எழுதுறேன் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பிரிண்ட் எழுதிட்டு இங்கே இன்டர் போட்டு இந்த இடத்துல டி தீட்டா இங்கே டி தீட்டா அப்போ இது இது கேன்சல் பண்ணால் பழையபடி டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது ஈக்குவல் டு டிஒய் பை டி தீட்டா என்ன இது டிஒய் பை டி தீட்டா ஏ இந்த ஏ சைன் தீட்டாவை இதன் ரைட்டுகிட்ட 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 பிகாஸ் இங்கே நம்ம வந்து இங்க வேணும் உங்களுக்கு திரவமா இருந்தா ஏ அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து புக்கில் எப்படி படிச்சுக்கிறோமோ அந்த மாதிரியே படிச்சுக்கலாம் இந்த இடத்துல ஏ இல்லையே ஸோ டூ சைன் ஏ பை டூ காஸ் ஏ பை டூ அப்போ இது அந்த வடிவத்தில் வந்து இருக்கு அப்போ இது எப்படி எழுதலாம் இந்த இடத்துல சைன் டூ ஏ அப்படின்னு எழுதக்கூடாது என்ன எழுதணும் சைன் ஏ பிகாஸ் இது வந்து ஆஃப் ஆங்கிள் இது என்னன்னு சொல்லணும் நம்ம ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது அப்படியே இருக்கு அதே மாதிரி இங்கேயும் கூட அப்படிதான் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் இதுக்கும் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் வந்தால் சைன் வரும் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பட் இந்த இடத்துல 2 இல்லை அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பை 2 வந்துடும் ஸோ இந்த ஃபார்முலாவும் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இது என்ன இருக்கணும் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஸோ இந்த இடத்துல நம்ம டிஒய் பை டி தீட்டாவுக்கு இந்த பவுண்டர் இந்த பவுண்டர் இருக்கிறேன் இல்லையா ஸோ ஏ சைன் ஏ கரெக்டா ஏ இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் என்ன இருக்கு தீட்டான்னு இருக்கிறதாக இது தெரிஞ்ச தீட்டா தென் பை ஏன்னா இங்கே டிஎக்ஸ் பை டி தீட்டா எப்படின்னா டி தீட்டா பை டிஎக்ஸ்ன்னு கூட அப்படியே வச்சுட்டுருக்காங்க ஸோ டூ ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ இங்கே வந்து டூ சைன் தீட்டா பை டூ இல்லையா ஸோ இது இதுவும் சரி டூ அப்படியே இருக்கும் ஏ ஏழு கேன்சல் ஆகும் கேன்சல் என்ன வந்து ஏழு யூ கவர்
இது நான் திரும்ப வந்து நான் எல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன், இதுதான் இப்ப எழுதியிருக்கோம், திரும்ப நான் பழையபடி கொஞ்சமே வர கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே எடுத்துக்கணும், இது ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், எஸ் ஈக்குவல் டு 2a sin தீட்டா பை 2 cos தீட்டா பை 2 பை இந்த இடத்துல என்ன இருக்கு 2a sin ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ ஒரு சைன் தீட்டா பை கேன்சல் ஆகும், 2a கேன்சல் ஆகும். ஸோ காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை 2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நம்ம கிளியராக தெரிஞ்ச காஸ் இந்த காஸ் பை சைன் என்ன வரும், காஸ் ஸோ காஸ் தீட்டா பை 2. ஸோ இந்த தங்க நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து இந்த பைக்கு வந்து வராது, பட் இங்க வெறும் தீட்டா அப்படிங்கறதுனால இது அப்படியே இருக்கு. அடுத்து சொன்னா அடுத்த வீடியோ